நல்லா மேரினேட் பண்ணி பொரிச்ச மாதிரி நல்லா உள்ளுக்கெல்லாம் இருக்கு மசாலா டேஸ்ட். ஆமா ஃபுல்லா நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. சொல்லு எங்க மாமியா செஞ்சது. எங்க மாமியா செஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீன் பொரிக்க போறேன், 2 ஸ்பூன்ல மீன் பொரிக்க போறேன். நான் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றுவேன், நீங்க என்ன எண்ணெய் ஊற்றுவீங்களோ ஊற்றிக்கிங்க. ஆனா இது நான் ஸ்டிக் பேன், ஆக்சுவலி நான் ஸ்டிக் பேன்ல எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க, பட் எண்ணெய் ஊற்றுனா தான் நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெயில மீன் பொரிப்போமா. ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே கச்சன மீன் சொல்லுவோம், தமிழ் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து கழுவிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. நான் வந்து இந்த இந்த கல்லில் அடுக்கிறேன் பாருங்க. இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு பக்கமாக வெந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து மசாலா பவுடர். அந்த மசாலா பவுடர் நான் சொந்தமாக செஞ்சது மீன் பொரிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு மல்லி, சீரகம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், பட்டை பூ, கரம் மசாலாவும் சேர்ந்து இதில் போட்டு நல்லா லேசான எண்ணெயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிட்டு பிளெண்டர் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். சரியான வாசனையாக இருக்கும். நம்ம அந்த மீனை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம் இதில். ஸோ இது வந்து வேறு வேறு மீன் இந்த மாதிரி செஞ்சாலும் சரி தான், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கோழி இந்த மாதிரி சமைச்சாலோ, இல்லை என்னது ஊடாங்கு சொத்துங்க அந்த மாதிரி கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் ஆனால் இந்த பவுடர் மசாலா பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், இப்போ அதுதான் பவுக்க போகிறேன். ஓகே, இது வந்து மெதுவாக திருப்பி போடலாம். இது மெதுவான ஸ்லோ ஹீட்டில் வச்சா தான் அது வேக தயாராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ திருப்பி போடுவோம். நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம். திருப்பி போட்ட பிறகு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. திருப்பி போட்ட பிறகு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அது அந்த 1 ஸ்பூன் எண்ணெயிலேயே அங்கங்கே அப்படியே வெந்துடும். திருப்பி போட்ட பிறகு நம்ம மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஏன் முறையே போடலன்னா அதெல்லாம் தீஞ்சிடக்கூடாது. ஸோ இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் அண்டுக்கு திருப்பி போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். லோ ஹீட்டில் வச்சு மெதுவாக வைங்க, அப்புறம் திருப்பி போடுங்க. நான் ஸ்டிக்கில் இருக்கனால இது உங்களுக்கு தீஞ்சு போயிடும், பயப்பட வேண்டாம். மெதுவாக லோ ஹீட்டில் அது அப்படியே வந்து இருக்கும். ஓகே டான், பாருங்கள் மீன் அழகாக வந்துருச்சு. ஸோ நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோவாக வச்சா 15-20 நிமிஷம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப நீ பீஸாக தான் வெட்டிட்டு வந்தேன், அழகாக வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஹாய், நம்ம மீன் வந்து பொரிச்சாச்சு. இன்னைக்கு நான் சாப்பிடல, மருமக வந்திருக்காங்க. மருமக சாப்பிட்டு சொல்லுவாங்க மீன் அம்மா வந்து 2 ஸ்பூன் எண்ணெயில் எப்படி பொரிச்சு நாங்க பார்த்துட்டாங்க. ஸோ அது ரகசியமாக தெரிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு நாளைக்கு நல்லா சமைச்சிருவாங்க, பட் இது எப்படி இருக்குன்ட்டு அவங்க கிட்ட கேட்போம். வாங்க, நல்ல மீனாக போடுவோமா? நல்லா பொரிஞ்சு மீனாக போடுறேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எனக்கு அப்படியே மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஆ, முதல்ல அதை சாப்பிடு. அது எப்படி இருக்கு நீ சொன்னா தான் எனக்கு தெரியும். அதாவது சொல்ல போதுனா உள்ளுக்கு மசாலாலாம் சேர்ந்து இருக்கா? ஏன்னா நான் மேலால தான் தூக்குனேன் இல்லையா. சூப்பர், நல்லா மேரினேட் பண்ணி பொரிச்ச மாதிரி நல்லா உள்ளுக்கெல்லாம் இருக்கு மசாலா டேஸ்ட். ஆமா ஃபுல்லா நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு மேலாம் அந்த மசாலாவோட டேஸ்ட். சொல்லு எங்க மாமியா செஞ்சது. எங்க மாமியா செஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்பெஷல் பவுடர் ரகசியமா அது சொல்லிக்கலாம் இல்லையான்னு தெரியல. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை
இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பாபாய், மீண்டும் சந்திப்போம். அவங்க சாப்பிட போறாங்க. இதுக்கடியே நான் அவங்களுக்கு வந்து மீன் கறி வச்சிருக்கேன், மீன் கறி சாப்பிட்டு பாருமா, நல்லா இருக்கானே.